நீர் வந்து எங்கள் உள்ளத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தை என்ற நெருப்பினாலே எங்களை அனல் மூட்டச் செய்தர்ல ராஜா. பாவத்திற்கு நேராக குளிர்ச்சி அடைந்து உறைந்து போயிருக்கிற என்னுடைய இருதயத்தை அனல் மூட்டி, தேவையற்றதையெல்லாம் எரித்தி சாம்பலாக்கி புகையாக்கி எங்களை புடமிட்டு எங்களை உமக்காக திருப்பி அருளும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தூய பவுல் விசுவாச சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த மாதத்தை கடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் முன் செல்லுகிறவர். முன் சென்று கோணலானவைகளை செவையாக்குபவர். நமக்கு எதிராயிருக்கிற இந்த மாதத்திலே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிற அநேக கோணலானவைகள் பிசாசினாலும் அவனுடைய தந்திரத்தினாலும் மோசங்களினாலும் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக்கி சீர்படுத்தி நமக்கான ஒரு வழுக்காத ஒரு பாதுகாப்பான பாதையை அவர் ஸ்திரப்படுத்துகிறவர். அது மட்டுமல்ல, நம் வழக்கையை பிடித்து கொண்டு நம்மை அழைத்து செல்பவர். இந்த மாதம் அந்த உணர்விலே நாம் கடந்து செல்வோம். அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தின் வேர்களை தேடி என்ற இந்த தலைப்பிலே இந்த குருத்துவ ஆண்டினுடைய மாத பிறப்பினுடைய வழிபாட்டு அருளுரைகளிலே 11 அப்போஸ்தலர்களை நாம் தியானத்துக்கு எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த வரிசையில் கடந்த மாதம் அப்போஸ்தலர் அந்திரேயாவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டோம். இன்றைக்கு அந்த வரிசையில் அவருடைய சகோதரரான அப்போஸ்தலர் பேதுருவை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலிலே இந்த அப்போஸ்தலர் பேதுருவை குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியில் முன்வைக்க விரும்புகிறேன். தனது திறமையான கைகளினாலே தன்னுடைய மீனவ தொழிலிலே வெற்றி கண்ட ஒரு இளம் மீனவ வணிகர் தான் இந்த சீமோன் பேதுரு. தன்னுடைய திறமையான கைகளை பயன்படுத்தி தன்னுடைய தொழில் வெற்றி கண்ட ஒரு இளம் வணிக மீனவர். மீன்களை பிடித்து பதப்படுத்தி அதை ஏற்றுமதி செய்கின்ற வியாபாரத்திலே அவர் இருந்தவர். சில சமயங்களிலே அதே கைகளை கொண்டு பல வன்முறைகளிலும் ஈடுபட்டு வந்தவர் என்ற குறிப்புகள் வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த கலிலேய கடல் திடீரென மாறுகின்ற ஒரு சூழலுக்குள் எப்போதும் இருக்கும். அந்த திடீரென மாறுகின்ற கலிலேய கடலை போல பேதுருனுடைய மனநிலையும் ஒரே சீராக இருந்ததில்லை. அது திடீரென மாறிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் உக்கிரமாக இருக்கும் அவருடைய மனநிலை, சில நேரங்களில் மென்மையாக இருக்கும். மற்றவரை விட சரியான கருத்துக்களை அவர் சொல்லுகிறாரோ இல்லையோ, ஆனால் முந்தி குரல் கொடுப்பதில முன்னணியில் இருப்பவர் இவர். சரியான கருத்தோ இல்லையோ,
எல்லாரை விட முந்தி குரல் கொடுப்பதில் முன்னணியில் இருப்பவர் இவர். இவருடைய இயற்பெயர் சீமோன். இது ஒரு எபிரேய பெயர். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருக்கு கேபா என்ற பெயரை வைக்கிறார். இது ஒரு அரேமேய சொல். அவருடைய எபிரேய பெயர் இயற்பெயர் சீமோன் தான், பெற்றோர் வைத்த பெயர். ஆனால் நம்ம ஆண்டவர் ஊழியத்திற்கு வந்த பிறகு அவருக்கு கேபா என்ற பெயரை வைக்கிறார். இது ஒரு அரேமேய சொல். இதற்கு இறையான கிரேக்க சொல் என்றால் பெட்ரோஸ். பெட்ரோஸ் இந்த கேபா என்பதற்கு இணையான கிரேக்க சொல் பெட்ரோஸ். இந்த பெட்ரோஸிலிருந்தான் இங்கிலீஷில் பீட்டர் என்ற அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படுகிறது. தமிழில் அது பேதுருவாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இந்த கேபா என்றாலும் பெட்ரோஸ் என்றாலும் பேதுரு என்றாலும் ஒரே அர்த்தம்தான். பாறை என்பது அர்த்தம். பாறை. ஏன் நமது ஆண்டவர் இந்த பெயரை அவருக்கு சூட்டினார் என்ற ஒரு சுவாரஸ்ய தகவலை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்கிறது. படியுங்கள், யோவான் 1:42 படியுங்கள். முதல் முதலிலே அவருடைய சகோதரன் அந்திரேயா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேதுருவை அழைத்து வருகிறார். நீ யோனாவின் இயேசு அவரை பார்த்து, இன்னும் திருவிவிலியத்தில் அவரை கூர்ந்து பார்த்து என்ற ஒரு வேர்ட் இருக்கிறது. நீ யோனாவின் மகன். யோனா பழைய ஏற்பாட்டில் எபிரேயத்தில் சொல்லப்படுது யோனா. அதே கிரேக்கத்தில் யோவான். யோனானால ஒன்று தான், யோவான்னால ஒன்று தான். அது கிரேக்க மொழிபெயர்ப்பு. நீ யோனாவின் வாசிங்க, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. கேபா கூர்ந்து பார்த்து, கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்து அங்க என்ன சொல்றாரு, நீ யோனாவின் மகன். யோனான்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோனான்னா என்ன அர்த்தம், புறா. புறாதான் யோனானா, புறான் அர்த்தம். எபிரேயத்தில் யோனா அப்படின்னா புறான் அர்த்தம். இந்த புறாவினுடைய சிறப்பு குணங்களை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அது திடீர் திடீர் என்ன படபடக்கும், திடீர் என்ன பண்ணும், நீர்கள் நீரில் அப்படியே ஓடி சென்று முழுகி அப்புறம் மேலே வரும். அதே போல ஒரே சீராக வானத்தில் பறந்து வந்து கொண்டிருப்பதை போல தோற்றம் அளிக்கானால் தான் வேட்டையாடுபவர்கள் புறாவை வைத்து குறிவைத்து அது சீராக வருகிறது என்று குறிவைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் தக்குன்னு திடீரென்னு தன்னுடைய நிலைமை மாற்றிவிட்டு வேறு திசையில் பறந்துவிடும். இது புறாவினுடைய சிறப்பான குணம். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார், நீ திடீர் திடீர் என மாறும் மணலை கொண்ட புறாவை போல நீ இருக்க வேண்டாம், உன்னுடைய குணம் பாறை போன்று ஒரே நிலையாக, ஸ்டேபிள் ஆட்டிடியூடு, ஒரு ஒரு நிலையான மனநிலை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவரை ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார். அந்த பெயரை சூட்டுகிறார். இது கொஞ்சம் எல்லாருக்கும் சௌப்பா இருக்கிறேன்னு சொன்னோடனே என்னுடைய குணத்து என்னுடைய நிறத்துக்கு நேர்மாற சொன்ன உடனே அது சிரிப்பை வரவழைப்பது போல இவரு கொஞ்சம் மாறினே இருப்பார். இவர் மாறினே இருக்கிற ஒரு பார்த்து நீ நிலையாக இரு அப்படின்ற பாறை மாதிரி இருன்னு சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் இவருக்கு அந்த பெயரை இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் சொல்லி கூப்பிடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மத்தியில ஒரு சின்ன சிரிப்பு சத்தம் கேட்பது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள்.
சரி, இதுதான் இந்த சீமோன் என்று சொல்லப்பட்ட பேதுருனுடைய ஒரு அறிமுகம். நிறைய இருக்கிறது, அது நமக்கு தேவையில்லை. இந்த பேதுருவினிடம் ஒரு மூன்று குணங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையினுடைய மூன்று அம்சங்கள், வாழ்க்கையினுடைய இந்த மூன்று அம்சங்கள் தான் இந்த அப்போஸ்தலர் பேதுரு தன்னுடைய ஊழியத்தில் வெற்றி கண்டதற்கு அது மிக சிறப்பான துணையாக இருந்தது. முதல்ல இந்த பேதுருவுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த இன்விடேஷன், அழைப்பு. மூன்று ஐயே நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல இன்விடேஷன், இந்த பேதுருனுடைய அழைப்பு. இந்த பேதுருனுடைய அழைப்பு குறித்து தான் நாம் இன்னைக்கு வந்து லூக்கா 5 நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து படித்தீர்கள் என்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேதுருவினுடைய கைகளிலே மீன்பிடி வலைகளிலும் அவருடைய கால்கள் இந்த படகில் நிற்கும் பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். ஊழியத்துக்கு வா என்று அழைக்கிறார். கைகளில் வலைகள் இருக்கிறது, அந்த வலைகள் முழுவதும் என்ன இருக்கு, மீன்கள் இருக்கிறது. அவர் அருகில் படகில் நின்று கொண்டு இருக்கிறார். அப்படி நின்று கொண்டு இருக்கும் பொழுதே இயேசு சீமோனை பார்த்து ஒன்று சொல்லுகிறார், நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று அழைக்கிறார். இந்த அழைப்பை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் நமது ஆண்டவர் இந்த அழைப்பினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கம் எதற்கு அழைக்கிறார் மனிதர்களை? இந்த பூமியில் வந்து அந்த படகில் ஏறி அந்த படகை சீமோன் இடத்திலிருந்து இரவல் வாங்கி அந்த சின்ன படகின் மீது ஏறி நின்று முதல் அவர் செய்த குட்டி பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். அது சொல்லி முடித்த பிறகு அந்த படகுக்கு சொந்தக்காரனையும் அதில் பிடிப்பட்ட மீன்களோடு இருக்கின்ற வலைகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று அழைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சொல்லுகிறார், இனி நீ மனுஷனை மீன் பிடித்தது போதும், மனுஷனை பிடிக்க வேண்டும் என்று அழைக்கிறார். மீன் பிடித்தது போதும்பா. இந்த பார், உன் வாழ்நாள் எல்லாம் இவ்வளவு திரளான மீன்களை நீ ஒருபோது என்ன பண்ணதில்ல, பார்த்தது கிடையாது. இப்பொழுது பிடித்து விட்டாய், போதும். நீ இதே வலைகளை கொண்டு மனிதர்களையும் பிடித்து விடு. ஃபிஷர்ஸ் ஆஃப் மென், மீன் பிடிக்க அல்ல, மனிதர்களை பிடிக்கவராய். ஃபிஷர்ஸ் ஆஃப் மென், இந்த ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அலிகோரி, இது வந்து ஒன் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் தியோலஜிக்கல் அண்ட் பிப்ளிக்கல் மீனிங். அது வந்து இறையல் ரீதியாகவும் சரி, அது திருமறை ரீதியாகவும் சரி, ஆழ்ந்த ஒரு புரிதலை இந்த ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்ற இந்த வார்த்தை கொண்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து முதல் முதல்ல பயன்படுத்தின வார்த்தை அல்ல. இது பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் எரேமியா 16:16 அங்கே எடுத்தவர்கள் படியுங்கள். எரேமியா 16:16 இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். போதும் என்ன? இதோ நான் வேடரை அனுப்புவேன், அவர்கள் அவர்களை தேடி சென்று வேட்டையாடுவார்கள். அதுக்கப்புறமா வரும். இதே போல ஆபக்குக்கு படிக்க வேண்டாம், 1:14-15 நாம் பார்க்கலாம். ஆமோஸ் 4:2 பார்க்கலாம். இந்த மூன்று இடங்களிலும் மீன் பிடிக்கிறவர்களை நான் அனுப்புவேன், அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். யார் அவர்கள்னா, தப்பு செய்தவர்களை, குற்றம் செய்தவர்களை பிடிப்பதற்கு நான் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவேன். அவர்கள் எப்படி வலைகளை வீசி அவர்கள் கெட்டவர்களை அவர்கள் பிடிப்பதை போல அவர்கள் பிடித்து கொண்டு வருவார்கள். மீன்களை பிடிப்பது போல தீயவர்களை பிடித்து கொண்டு வருவார்கள். நான் அப்போது அவர்களை தண்டிப்பேன் என்று இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இறையில் சொல்கிறது. இந்த ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் பழைய ஏற்பாட்டு இறையிலை பொறுத்தவரை என்னன்னா, தப்பு செஞ்சவங்களை தண்டனை கொடுப்பதற்காக நான் மீன் பிடிக்கிறவர்களாக உங்களை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இதற்கு நேர் எதிராக இருக்கிறது.
தப்பு செய்தவர்களை தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, எல்லா மனிதர்களையும் பிடிக்கிற ஒரு ரட்சிப்பின் பாதையில வழி நடத்துவதற்காக நான் உங்களை அனுப்புவேன் என்று சொல்கிறார். இங்கே மனிதர்களை மீட்பதற்காக நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். முதல்ல பாருங்க, இவரை மீட்கிறார் சீமோன் பேதுரு என்ற இந்த மீனவரை இவர் அழைத்து மீட்டு கொள்ளுகிறார். மீட்டு கொண்ட இவரை என்ன தெரியுமா சொல்லுகிறார், நீ என்ன பண்ணும், அநேகரை மீட்க வேண்டும். அப்போ இங்க இயேசு கிறிஸ்துனுடைய இன்விடேஷன் என்ன தெரியுமா, எங்க அழைப்பு என்ன தெரியுமா, நீ மீட்கப்படு, நீ மீட்பராக, அவ்வளவுதான். அவருடைய இந்த அழைப்பு வந்து எக்ஸ்டெண்ட் இன்விடேஷன், இந்த இன்விடேஷன் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் இன்விடேஷன். இன்றைக்கு அந்த அழைப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் வெறுமனே இங்கே திருச்சபையில் கிறிஸ்தவர்களாக அமர்ந்து கொண்டு ஆராதிப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மீட்பராக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் ரட்சகராக மாற வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பு. பேதுருவிலே தொடங்கப்பட்ட நாம் இங்கே ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம் முதல்ல இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் அழைக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு அவர்களை மீட்கும்படி அனுப்புகிறார். அப்போஸ்டல், அப்போஸ் ஸ்டெல்லோ என்ற இந்த ரெண்டு வார்த்தை அப்போஸ் அண்ட் ஸ்டெல்லோ ரெண்டும் சேர்ந்து தான் அப்போஸ்டல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்படுபவர்கள் யாருனா, மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்படும்படிக்காக அனுப்பப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மீட்கப்படு, மீட்பராக, இது முதல்ல. ரெண்டாவதாக இந்த பேதுருவிடம் காணப்பட்ட முதல் அவருடைய அழைப்பை பார்த்த இன்விடேஷன், இப்போ அவரிடத்தில் காணப்பட இம்பர்ஃபெக்ஷன், குறைபாடுகள். இம்பர்ஃபெக்ஷன், நிறைய குறைபாடுகள் இருந்து பேதுருவிடத்தில். திருமறையும் அதை பட்டியலிடுகிறது. இயேசு கிறிஸ்து தமது மரணத்தை பற்றியும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசுவதை கேட்ட பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்ளுகிறார். இது அவரிடத்தில் காணப்பட்ட குறைபாடு. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சீடரினுடைய கால்களை கழுவ தொடங்கும் போது என்னுடைய காலை நீ கழுவ வேண்டாம் என்று தடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லை இல்லைப்பா, நான் இதை செய்தால் தான் உன்னிடத்தில் எனக்கு பங்கு உண்டு என்று சொன்ன உடனே அப்போ சொல்றாரு, என் கையும் கழுவுங்க, என் காலை மட்டும் இல்லை, என் தலைவன் என்ன பண்ணுங்க, கழுவுங்க. இப்படி நிறைய குறைபாடு, அவசரமாக பேசுவது, யோசிக்காமல் பேசுவது. கடைசி ராபோஜனத்தின் அன்று உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒருபோதும் இடரல் அடையேன் என்று சொன்னார். சில மணித்துளிகளிலே மூன்று முறை என்ன பண்றாரு. இதெல்லாம் அவருடைய குறைபாடு. ஆனால் மிக முக்கியமான ஒரு குறைபாடு, அதை பற்றி தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். பின்னாளில் அவர் சரி செய்து கொண்ட ஒரு குறைபாடு ஒன்று உண்டு. அது என்னவென்றால், ஃபால்டி ஃபெய்த், தவறான விசுவாசம். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற தவறான விசுவாசம் அவருடைய குறைபாடுகள் மிக முக்கியமான குறைபாடாக இருந்தது. அந்த குறைபாட்டை அவர் சதி செய்து கொள்ளுகிறார். இது மத்தேயு 14 28-31 வசனங்கள் இருக்கிற அந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கடல் மீது அவர் நடந்து வருகிறார். பெருங்காற்று வீசுகிறது, கப்பல் மூழ்குகிறது. அந்த வேளையிலே அவர் அலறுகிறார்கள். இயேசுவினுடைய சீடர்கள் அலறுவது, சீடர்கள் மட்டுமல்ல, இவங்க அதே கடலில் பல வருஷம் மீன் பிடிச்சிருந்த மீனவர்கள் எவ்வளோ காத்த பார்த்தாங்க, எவ்வளோ கடல் அலைகளை பார்த்தார்கள், ஆனால் அலறுகிறார்கள். அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் அலறிக்கொண்டு இருக்கும் போது இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அவர்கள் எல்லாரும் இன்னும் பயப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்க, பார்த்துவிட்டு பேய், ஆவேசம், பேய் பேய் என்று பயந்து கத்துகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், பயப்பட வேண்டாம், நான் தான், நீங்க பயப்படாதே என்று சொல்றார். அப்போது 28 வசனத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே ஆனால் இதாங்க, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். நீரே ஆனால், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மீது நடந்து வரேன். இதுதான் தவறான விசுவாசம்.
ஆண்டவரே நீரே ஆனால் நான் தண்ணீரின் மீது நடந்து உம்மிடத்தில் வர நீர் கட்டளையிடும் என்கிறார். நீரே ஆனால் நான் இதை செய்கிறேன். நீ தான் இதுனா நான் இதை செய்வதற்கு நீ அனுமதி கொடு. நீ தான் இதுனா இது செய், நான் இதை செய்கிறேன். என் விருப்பத்தின்படி நடந்து கொள்வது, உமது விருப்பத்தின்படி அல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வது. நீரே ஆனால், இதே போல இந்த நீரே ஆனால் யார் கேட்டது? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லுகளை, இது எங்க போது பாருங்க. நீரே ஆனால், நீ நீரே ஆனால் அடுத்தது தாழகுதியோ. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தாழகுதியோ. அன்புக்குரியவர்களே, இது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய கிருபையையும் பரீட்சை பார்த்தல் என்பது பிசாசுக்குரிய குணம். நீரே ஆனால் எனக்கு இதை செய், நீரே ஆனால் இன்டர்வியூ பாஸ் பண்ணு, நீரே ஆனால் எனக்கு அதை செய், நீரே ஆனால் சக்சஸ் கொடு. இந்த நீரே ஆனால் என்ற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, இதுதான் தவறான நம்பிக்கை. இது பிசாசுக்குரிய குணம். நீரே ஆனால் என்று அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய தெய்வாதித்தனத்தையும் நாம் பரீட்சி பார்ப்பது என்பது பிசாசுக்குரியது. அதுதான் தவறான விசுவாசம். அது மட்டுமல்ல, தவறான நோக்கத்திற்காக இந்த கல்லுகளை சாகசம் செய்வது. அப்படியே சாகசம், ஒரு மேஜிக்கல். இந்த கல்லு அப்ப அம்மா மாத்து, இந்த பாரு நீங்க நடந்து வரீங்களா, அந்த மாதிரி நான் நடந்து வரேன், இந்த சாகசத்துல நானும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று தவறான நோக்கத்தை நாம் அவருடைய விசுவாசத்தை பயன்படுத்துவது என்பது இது தவறான விசுவாசம் ஆகும். தவறான நோக்கத்திற்காக கடவுளுடைய கிருபையையோ அவருடைய வல்லமையையோ நாம் ஒருபோதும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இப்படி பயன்படுத்தி கொண்டு அப்போ ஆண்டவர் வா நடந்து வா என்று சொல்கிறாரு. நடந்து வருகிறார், பலமாக காற்று வீசுகிறது. அவர் என்ன பண்ணுறாரு? உடனே சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து. என்ன சொல்கிறாரு? என்ன வசனங்க? அற்ப விசுவாசி. அல்பதனமாலாம் விசுவாசிக்கலாமாயா? நம்ம சொல்கிறோம்ல அல்பத்துக்கு ஆசைப்படுறே. இந்த அல்பதனன்றதுக்கு நிறைய இருக்குது. இந்த ஒரு ஆம்புலன்ஸ் போயினே இருந்ததுனா பின்னாடியே போவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனால் என்ன பண்ணிடலாம்? இதெல்லாம் ரொம்ப அற்பதானம். அதெல்லாம் அந்த மாதிரி தான். இந்த விசுவாசத்தை ரொம்ப அற்பதனமாக, அற்ப விசுவாசம். டேய், மேலே நடந்து வரத்துக்கு நீ வந்து தண்ணி மேலே நடக்கணும், சாகசம் செய்யணும்னா இந்த விசுவாசத்தை பயன்படுத்த. அற்ப விசுவாசிய. ஏன் அடுத்த வார்த்தை? ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகப்பட்டாய், சந்தேகப்பட்டாயன்னா முதல்ல இவங்களுக்கு என்ன, வேயா ஆண்டவரா அப்படின்னு சந்தேகம் இருந்தது. இல்லை நீ தான் அப்படின்னா நான் நடந்து வரணும். நடந்து வரும்போது காற்று வீசுது, இப்போ என்ன சந்தேகப்படுறாரு அவரு? உண்மையிலே ஆண்டவர் தானா? இல்லை உழுந்துட்டார். தவறான விசுவாசம் அப்படி முதல்ல அப்படிதான் நிற்க வைக்கும், அப்புறம் ஒரே அடியாக நம்ம முழுக வைக்கும். ஆகவே இந்த ஃபால்ட்டி ஃபெய்த் வந்து மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் என்பது கடவுளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அப்போதுதான் அது முழுமை அடையும். நாமே நாம் கடவுளை விசுவாசித்தால் பொதாது. நம்முடைய விசுவாசத்தை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். தவறான விசுவாசம் கடவுளுடைய கிருபையை தவறாக புரிந்து கொள்ள வைக்கிறது. ஆனால் பின்னாளிலே மனம் மாறினவர் இங்கே சொல்லுகிறார். பேதுரு, ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ரெண்டு பேதுரு 1:10, மிக முக்கியமான ஒரு வசனம். மிக ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இடறி விழுவது, நாம் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, we are not only called but also chosen. அதை மறந்துடாதீங்க. நான் அழைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட மாத்திரமல்ல, நான் ரட்சிகராக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் மீட்கப்பட்டவன் மட்டுமல்ல, நான் மீட்பராக செயல்படும்படியாய் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்படி அதிலே நாம் உறுதியாயிருந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம்? விசுவாசத்தில் இடறி விழ மாட்டோம் என்று சொல்லலாம். மூன்றாவது, கடைசியாக, முதல்ல அவருடைய இன்விடேஷன் பார்த்தோம், ரெண்டாவது அவருடைய இன்ஃபெக்ஷனை பார்த்தோம், மூன்றாவது அவருடைய இன்சைட், அகப்பார்வை. இன்சைட், அகப்பார்வை.
புறப்பார்வை ஒன்று இருக்கிறது, அகப்பார்வை ஒன்று இருக்கு, உள்ளுக்குள் பார்க்கின்ற பார்வை. வாசிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீடர்களில் பேதுரு மட்டுமே முழுமையான இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளத்தை புரிந்து கொண்டவர். இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான அடையாளத்தை இந்த 12 பேர்ல இவர் மட்டும்தான் புரிந்து கொண்டவர். அது மத்தேயு 16:16-17 என்ற இந்த வசனத்தில் இருக்கிறது. படிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன், நானே சொல்லிவிடுகிறேன். அங்கே கேட்கிறார் இயேசு கிறிஸ்து, என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது, நீ யோவான் ஸ்நானகன், நீ தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது, அந்த 12 பேரிலே இயேசுவை பற்றிய ஒரு அகப்பார்வை கொண்டவர் யாரு? பேதுரு. அவர் என்ன சொல்றாரு? நீர் மேசியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்பதான் சொல்றாரு மாம்சமும். அப்பனா யாரு மாம்சம் ரத்தனா? யாருங்க? மனுஷன். மனுஷன் என்ன பண்ணல, இது உனக்கு போதிக்கல. மனுஷன் போதிக்கிறது எல்லாம் புறப்பார்வை, எக்ஸ்டர்னல் பர்செப்ஷன், புறப்பார்வை. இயேசுவை பற்றி இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தார், ஒரு முடி இப்படி இருந்தது, அவர் தாடி இப்படி இருந்தது, அவர் பணியை போல வெண்மையா இருந்தாரு, இதெல்லாம் புறப்பார்வை. அவர்கள் பார்த்தவங்கள சொல்றாங்க, அந்த புறப்பார்வை தேவையில்லை. என்னை பற்றி, என்னை யார் என்று உனக்கு சொன்னது இந்த புறப்பார்வை கொண்ட மனிதர்கள் அல்ல, உனக்குள்ளுக்குள் உனக்கு என்னை பற்றி வெளிப்படுத்தின பிதாவாகிய பரலோகத்தின் ஆண்டவர் தேவன்தான், என் பிதாவாகிய தேவன்தான் உனக்கு அதை வெளிப்படுத்தினார். இந்த அகப்பார்வை நமக்கு வேணுங்க. இயேசுவை பற்றி நமக்கு ஒரு சொந்த அனுபவம் இருக்குதா? நான் சொல்லுவதல்ல, இந்த மனிதர்கள் சொல்லுவதல்ல, நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவை குறித்த ஒரு அகப்பார்வை நாம் பெற்றிருக்கிறோமா? பிதாவினிடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோமா? அதைதான் இந்த மாதத்தில் நமக்கு முன் வைக்கின்ற ஒரு கேள்வி. அகப்பார்வை என்பது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெயிண்டிங்ஸை பார்க்குறோன்னா அதை பார்த்துட்டு வந்துடும், வந்த பிறகு அந்த காட்சி நமக்குள்ளே இருந்து பலவிதமான ஒரு புரிதலையும் பலவிதமான எண்ண ஓட்டங்களையும் தருது. பார்த்தீங்களா? அதுதான் இங்கிருந்து ஆலயத்தை விட்டு நாம் இயேசை குறித்து கேட்டுக்கொண்ட செய்திகள் எல்லாம் கேட்டு நாம் வீட்டுக்கு சென்று நாம் அமர்ந்து அமைதியாக தியானிக்கும் பொழுது நமக்கு உள்ளுக்குள் அவரை பற்றிய ஒரு புரிதலையும் ஒரு ஆழமான இறை உணர்வையும் அனுபவத்தையும் ஏற்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அதுதான் இன்சைட்ஸ். அது வந்துருச்சனா அவருக்காக என்ன வேணாலும் நினைக்கலாம். இவர் என்ன தரமா பண்றாரு? அப்போ அவர் சொல்லி முடிச்சோடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். நம்ம தப்பா நினைச்சு கூடாது, இந்த கல்லின் மீது சபையெல்லாம், சபையினுடைய அஸ்திபாரம் மூளைக்கல் யார் கிடையாது? பேதுரு கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். இந்த கல் அப்படின்னா மாறி மாறி பேசி கொண்டிருந்த நீ இப்போ என்ன பண்ணிட்ட? ஒரு ஒரு ஸ்டேபிள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிற. என்ன ஸ்டேட்மெண்ட்டு? மேசியா, இயேசுதான் மேசியா. யாருமே சொல்லாதது ஒன்று, அவர் கூட இருக்கிறவங்க, இயேசுதான் மெசியா, இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இவர் வழியாக தான் இந்த இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் ரட்சிப்பு வரப்போகிறது என்று அவர் அறிக்கையிட்ட இந்த அறிக்கையின் மீது தான் சபை கட்டப்படும், அந்த அறிக்கை. ஆனால் தான் நம்ம எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தான் மெசியா, அவரால் தான் நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ற, ஞானஸ்தானத்தை அதன் மீது, அந்த அறிக்கையின் மீது தான் சபை கட்டப்படுவதே ஒழிய சபையினுடைய அஸ்திபாரம் மூளைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. இதை ஒருபோதும் அவர் பிரிவிலேஜாக எடுத்துக்கொள்ளலை, இதை தனக்கு அனுகூலமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த அகப்பார்வையை எடுத்துக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பெந்தகோஸ்தே நாளிலே முதல் பிரசங்கத்தை செய்கிறார், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எருசலேமில் சுற்றித் திரிகிறார், அங்கே ஒரு சப்பானியை குணமாக்குகிறார், அங்கே தபித்தாள் என்ற ஒரு மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். கொஞ்ச நாள் கொரிந்து பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலர் முதல்ல அங்கே போய் ஊழியம் செய்கிறார், பிறகு இவர் போய் அங்கே ஊழியம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறார். கொரிந்து பட்டணத்துக்கு சென்ற போது அங்கே சுவிசேஷ ஊழியத்தை செய்தவர், பிறகு கொர்நிலேயுவினுடைய வீட்டுக்கு சென்று புற இனத்தவருக்கும் இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி அங்கே சுவிசேஷத்தை பரப்புகிறார். பிறகு கிபி 33 கிபி 40 வரைக்கும்
ஏழு ஆண்டுகள் அந்தியோகிய பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்து அங்கேயே பேராயராக இருக்கிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பாபிலோனியாவுக்கு செல்லுகிறார். இதை குறித்ததான குறிப்பு 1 பேதுரு 5:13 இருக்கு. பாபிலோனியாவில் இருந்து கடைசியில பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் அவர் ஊழியத்தை செய்கிறார். கடைசியில கிபி 67 நீரோ மன்னனால அவர் பிடிக்கப்பட்டு 9 மாதங்கள் மேமடைன் என்ற ஒரு நகரில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் 9 மாதங்கள் கொடுமையான சிறை தண்டனைக்கு தள்ளப்படுகிறார். 9 மாதம் அந்த சிறைச்சாலையை பற்றி நேரம் இல்லை, ஒரு வார்த்தையில் நான் முடிச்சிடறேன். நிற்கின்ற அளவுக்கு வெளிச்சம் இன்றி, அதுவும் கைகளும் கால்களும் அந்த இடத்துல கட்டப்பட்ட நிலையில, சிறையிலே இறந்த கைதிகளுடைய பிணவாடை அவருக்கு முன்பதாக இருக்கும் சூழ்நிலையில, போதிய வெளிச்சம் இல்லாமல், போதிய தண்ணீரும் இல்லாமல், போதிய சாப்பாடும் இல்லாமல் 9 மாதங்கள் கொடுமையாய் சிறைச்சாலையில் அனுபவித்தார் இந்த பேதுரு. இந்த துன்பம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னவர் அவர், நீ பாடுபடக்கூடாது என்று சொன்னவர். அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த 9 மாதங்களும் அவர் துதித்து கொண்டே இருந்தாராம். அவர் துதித்து துதித்து 2 சிறைச்சாலை அதிகாரிகளை, அவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன், புரோசெசென்ஸ் மார்டினியானஸ் என்ற 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 47 பேரை கிறிஸ்துவுக்குள் அந்த 9 மாதங்களிலே சிறைச்சாலைகளிலே அவர் வழிநடத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார். கிபி 68 அவர் தலைகீழாக சிலுவையில் அவர் கொல்லப்பட்டு, அவர் வாட்டிகன் மலையின் மீது அவருடைய கொலை நடத்தப்பட்டு அங்கே அவர் மரித்து போகிறார். இப்போ படியுங்கள், 1 பேதுரு 4:16 வாசிங்க. 1 பேதுரு 4:16, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டாலும் வெட்கப்படாமல் இருந்து அதினிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த பாடுபடக்கூடாது என்று சொன்னவர் இப்போது பாடுகளை அவர் அனுபவிக்க துணிந்து விட்டார். காணோம் அவர் பெற்றாக பார்வை. பேதுருடைய அழைப்பு, பேதுருடைய குறைபாடுகள், பேதுருடைய அகப்பார்வை, அவர் எப்படி குறைபாடுகளை, ஃபால்ட்டி ஃபெய்த்தை சரி செய்து அவர் உண்மையான ஃபெய்த்துக்குள் தன்னை வழிநடத்தி கொண்டாரோ. அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன் நமக்கும் கொடுக்கப்பட்டது. நாம் மீட்கப்பட்டவர் மட்டுமல்ல, மீட்பராகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருந்து நம்முடைய விசுவாசத்தில் வேரூன்றி இன்னும் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த திருமறை வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.